அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஓணம் பண்டிகை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம தமிழகத்தில் எப்படி பொங்கல் பண்டிகை தீபாவளியெல்லாம் நம்ம வெகு விமர்சையாக கொண்டாடுறோமோ, அதே போல் கேரளாவில் மிகப்பெரிய பண்டிகையாக ஓணம் கொண்டாடப்பட்டு வருது. இந்த ஓணம் பண்டிகை இந்த ஆகஸ்ட் மாதம் 31 திங்கட்கிழமை கொண்டாடப்படுது. ஓணம் பண்டிகையை பற்றி பல சுவாரஸ்யமான மேலும் பயனுள்ள தகவல்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், அதனால் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ண முழுசா பாருங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். உற்சாகம் டிவி .com அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா, தினசரி ராசிபலன் மற்றும் இலவச ஜாதகத்தை நீங்கள் பெற்றுக்கலாம். இது எல்லாமே இலவசமானது. தினசரி உடனுக்குடன் செய்திகளையும் இதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் எந்த ராசி வேணுமோ அதை ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா, இன்றைக்கி அந்த ராசிக்கு எந்த மாதிரி ராசிபலன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இதை கட்டிடும். அது மட்டும் இல்லாமல் இலவசமாக ஜாதகம் டவுன்லோட் பண்ணும் அப்படின்னா, உங்களோட பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம் மற்றும் பிளேஸ் மட்டும் இருந்தால் போதுமானது. அது ஒட்டுமொத்த எல்லா ஜாதகமே இலவசமாக இதில் காட்டிடும். இது எல்லாருக்கும் ஈஸியாக புரிகிற வகையில் அமைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட உற்சாகம் டிவி .com அப்படிங்கிற இணையதளத்துக்குள்ள போனீங்க அப்படின்னா, 101 திவ்யஸ்தலங்கள், 51 சக்திபீடங்கள் போன்ற புராண கதைகளை வீடியோ வடிவில் அமைச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பல சுவாரஸ்யமான தகவல்களும் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நன்றி. கேரளாவில் வருட வருடம் மிகப்பெரிய பண்டிகையாக ஓணம் பண்டிகை கொண்டாடப்பட்டு வருதுங்க. ஆவணி மாதம் அஸ்த நட்சத்திரம் தொடங்கி 10 கொண்டாடப்படும் இந்த ஓணம் பண்டிகை வெகு விமர்சையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெருமாள் வாமன அவதாரம் எடுத்து மகாபலி மன்னனை ஆட்கொண்டதை நினைவுபடுத்தும் வகையில் தான் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுது. ஒரு காலத்தில் இதை அறுவடை திருநாளாக கொண்டாடி வந்தாங்க. தமிழில் முதல் மாதமான சித்திரை போல சிங்க மாதம் என்னும் ஆவணியே மலையாளத்தில் முதல் மாதம். நாம் எப்படி சித்திரை மாதத்தை புத்தாண்டா மிகவும் சிறப்பாக கொண்டாடுறோமோ, அதே போல தான் கேரளாவில் இந்த பண்டிகையும். இதனால தான் இந்த விழா புத்தாண்டு விழாவாகவே கொண்டாடப்படுது. இந்த விழாவுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, சங்க காலத்தில் இருந்தே இந்த விழா நடந்ததற்கான ஆதாரமும் உண்டு. தமிழகத்தில் மதுரையில் இவ்விழா கொண்டாடப்படுவதாகவும் யானை சண்டைக்கு ஏற்பாடு செய்யப்படுவதாகவும் சொல்லப்படுது. 8 மன்னராக இருந்த குலசேகர ஆழ்வார் காலத்தில் ஓணம் நடந்ததாக அறிய முடியுது. இந்த விழாவின் போது ஓணக்கொடி என்னும் புத்தாடையை ஒருவருக்கு ஒருவர் கொடுத்து மகிழ்வாங்க. ஓணம் பண்டிகையுடைய மேலும் சிறப்பு என்ன அப்படின்னா, மகாபலி மன்னர் மலை நாடாக விளங்கிய கேரளத்தை சிறப்போடு ஆண்டு வந்திருக்காரு. அவரது ஆட்சி செழிப்பாக இருந்திருக்கு. தானம் தர்மங்கள் செய்வதில் சிறந்து விளங்கி இருக்காரு. அவரது ஆட்சி போல இன்றும் தங்களுடைய மண் செழிப்புடன் திகழ வேண்டும் அப்படிங்கிற கருத்தில் மகாபலியை நினைவு கூர்ந்து அவரை மீண்டும் வரவேற்கும் வகையில் தான் ஓணம் திருவிழா கொண்டாடப்படுது. சாதாரணமாக தெருவில் ஒரு யானை வந்தாலே குழந்தைகள் மகிழ்ச்சியாக துள்ளி குதிப்பாங்க. ஆனால் கேரளாவில் இப்படி இந்த ஓணம் திருவிழாவில் யானை பட்டாளத்தையே கண்டு ரசிக்கலாம். மேலும் அவற்றுடைய நெற்றியை தங்கத்தட்டினாலான முகப்படாமினாலாக அழகுபடுத்தி இருப்பாங்க. பாரம்பரியமிக்க பட்டாடைகள், ஒயிட் மெட்டல் வெள்ளியால் செய்யப்பட்ட குடைகள், பட்டு கயிறு, பிரத்யேக அணிகலன்கள், உடலில் வரையப்பட்டிருக்கும் அலங்காரம் என கலைநயத்தோட யானைகள் அணிவகுத்து செல்வது தனி அழகு அப்படின்னே சொல்லலாம். இங்கு நடக்கும் மரத்தொழிலுக்கும் யானைகள் மிகவும் உதவுது. மேலும் இவை விநாயகரின் அம்சம் அப்படிங்கிறதால தெய்வீகமானதாகவே கருதப்பட்டு யானைகள் வணங்கப்பட்டு வருது. மேலும் அவற்றுக்கு பெருமை சேர்க்கும் விதத்தில் ஊர்வலமும் நடத்தப்படுது. மகாபலி பற்றி பார்க்கலாம். அதாவது மகாபலி சக்கரவர்த்தி அஸ்வமேத யாகம் செய்ய தேர்ந்தெடுத்த இடம் நர்மதை நதிக்கரை. நர்மதை சாதாரண நதி இல்லை. நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே நர்மதியை இதுவரை பார்க்காதவங்களாக இருந்தாலும் கூட பரவாயில்ல, அந்த நதியை மனதார நினைத்தாலே போதுமா, அந்த பலன் நமக்கு வந்து சேருமாம். அதாவது பெரிய புண்ணியம் கிடைக்கும். பாம்பு, தேள் முதலான விஷப்பூச்சிகள் இந்த நதியை நினைப்பவர்களை அடையாது. நர்மதியை தினமும் வணங்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரங்களும் சொல்லுது. அப்படிப்பட்ட புண்ணிய நதிக்கரையில் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது யாகம். சுக்கராச்சாரியார் போன்ற சிறப்பு அழைப்பாளர்கள் அங்கே அமர்ந்திருந்தாங்க. அப்போது குரல் போன்ற குறுகிய வடிவில் மகாதேஷ்வியாக வருகிறார் ஒரு அந்தனர். அவர் வேறு யாரும் இல்லை, சாட்சாத் மகாவிஷ்ணுவே தான். மகாபலி அவரை வரவேற்றாரு. யாகம் நடக்கும் இந்த நல்ல வேளையில் வரும் தங்களை வரவேற்கிறேன், தங்கள் யார் என அறிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டாராம். நானா, நான் அபூர்வமானவன், இதற்கு முன் என்னை நீ பார்த்திருக்க முடியாது, மகாவிஷ்ணு துடுக்குத்தனமாக பதிலளிக்கிறாரு.
இப்போது பார்க்கிறேனே, தாங்கள் ஊர் எது அப்படின்னு கேட்கிறாரு மகாபலி. எந்த ஊர் என்றவனே, எனக்கென்று எந்த ஊரும் இல்லை. பிரம்மா ஸ்தாபித்த எல்லா ஊருமே எனது ஊர் தான். அடுத்து வந்த பதிலும் அதே துடுக்குத்தனமாகவே இருந்திருக்கு. சரி ஐயா, தங்களுடைய பெற்றோர் இங்கே இருக்கிறார்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர்களை பற்றியாவது நான் தெரிந்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, இதற்கு குள்ள வடிவமான மகாவிஷ்ணுவிடமிருந்து பதில் இல்லை. கையை மட்டும் விரிக்கிறாரு. ஓ, இவர் பெற்றவர்களை இழந்து விட்டார் போலும் அப்படின்னு மகாபலி நினைக்கிறாரு. பாவம், அனாதையாய் தவிக்கும் அந்தனர், ஒரு அடி இடம் கூட தனக்கென சொந்தமாக இல்லாதவர், இப்படியெல்லாம் மகாபலி நினைச்சிருக்காரு. அதே நேரம் கர்வமும் தலை தூக்குது. யாக வேளையில தானம் செய்வதற்கு தகுதியான ஆள் வேண்டும். ஆமா, இவர் பரம ஏழை, எதுவுமே இல்லாதவர், அனாதையும் கூட. இவருக்கு தர்மம் செய்தால் யாகத்தின் நோக்கம் நிறைவேறும். இப்படி நினைத்தவாறே வெகு தோரணையுடன், சரி இப்போது உனக்கு என்ன வேண்டும் கேளும் அப்படின்னு சொன்னாரு. கேட்டதை தருவேன் அப்படின்னு மகாபலி சொல்லியிருக்காரு. குறுகி போய் நின்ற விஷ்ணு தன்னுடைய சின்னஞ்சிறு காலை தூக்கி, இந்த காலடிக்கு 3 அடி நிலம் தந்தால் போதும் அப்படின்னு கேட்டிருக்காரு. கேட்டுவிட்டு அமைதியாகியும் இருக்காரு. மகாபலிக்கு மிகவும் குழப்பமாக இருந்திருக்கு. சின்ன காலடியால 3 அடி நிலமா, இவர் யாராக இருக்கும்? இந்த சிந்தனை மகாபலிக்கு ஓடியது. பகவான் விஷ்ணு அனாதியானவர். அவருக்கு தாய் தந்தை ஆதி அந்தம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் பூலோகத்தில் அவதாரம் செய்யும் போது மட்டும் தாய் தந்தையை அவர் தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கு. அவர் வாமனராய் பூமிக்கு வந்த போதும் அவ்வாறே செய்தார். ஒரு காலத்தில் பிருச்னி என்ற பெண்ணையும் சுதபஸ் என்பவரையும் படைத்த பிரம்மா, நீங்கள் போய் உலகத்தை விருத்தி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. அவர்களோ அதை செய்யாமல் விஷ்ணுவை எண்ணி தியானம் செய்ய ஆரம்பித்திருக்காங்க. 10,000 ஆண்டுகள் தவம் சென்றிருக்கு. மகாவிஷ்ணு மகிழ்ச்சியுடன் கருண சேவை தந்து உங்களுக்கு என்ன வர வேண்டும் என கேட்டிருக்காரு. பகவானே, நீங்கள் எங்களது பிள்ளைகளாக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. விஷ்ணுவும் அதை ஏற்று பிருச்னி கற்பன் என்னும் பெயருடன் அவர்களின் பிள்ளையாக பிறந்திருக்காரு. அடுத்து வந்த மற்றொரு பிறவியில அதித்தி என்ற பெயரில் பிருச்னியும், கசியப்பர் என்ற பெயரில் சுதபசும் பிறந்திருக்காங்க. அவர்களுக்கு வாமனன் என்ற பெயரில் அவதாரம் செய்தார் பரமாத்மா. அதன் பிறகு வந்த மற்றொரு பிறவியில இருவருமே தேவகி வசுதேவராக பிறந்து கண்ணனை பெற்றெடுத்தாங்க. ஒருவருக்கு ஒருத்தி என்ற ராமாவதாரத்தில் சொல்லப்பட்ட முக்கிய கருத்து இங்கே, எத்தனை பிறவிகள் மாறினாலும் பிருச்னி சுதபஸ் தம்பதிகள் ஒன்றாகவே பிறந்து கணவன் மனைவியாகவே மாறியிருக்காங்க. அந்யோன்யமாக இருக்கும் தம்பதிகளுக்கு மட்டுமே இத்தகைய பாக்கியம் கிடைக்குமா? இதே போல வீட்டுக்குள்ள எந்த நேரமே சண்டை போட்டுக்கொண்டு ஒற்றுமையின்றி இருப்பவர்கள் அடுத்த பிறவியில வேறு வேறுவர்களுக்கு வாழ்க்கைப்பட நேரிடும் அப்படிங்கிறது வாமனர் வரலாறு சொல்லுது. இந்த கதையெல்லாம் மகாபலிக்கு புரியல. 3 அடி நிலம் கேட்கிறீரே, இது போதுமா உமக்கு அப்படின்னு இலக்காரமா கேட்டாரு. இருந்தாலும் தருவதற்கு சம்மதித்து விட்டாரு. தானம் செய்யும் போது மனைவியுடன் இணைந்து செய்தால்தான் பலன் உண்டு. மகாபலியின் குரு சுக்கராச்சாரியருக்கு வந்திருப்பது யார் என்று புரிந்துவிட்டது. அவர் மகாபலியை தடுத்தாரு. அவனிடம் உள்ள எல்லா சொத்துக்களுமே சுக்கராச்சாரியார் ஆலோசனையின் பேரில் சம்பாதிக்கப்பட்டவை. அந்த உரிமையோட மகாபலியை கொடுக்காதே அப்படின்னு தடுக்கிறாரு. அவர் கேட்கல. குரு வார்த்தையை நிந்தித்த உனக்கு ஒன்றுமே இல்லாமல் போகட்டும் அப்படின்னு சாபமும் கொடுக்கிறாரு குரு. பகவான் எதிர்பார்த்ததும் அந்த சாபத்தை தான். மகாபலி நினைத்திருந்தால் கொடுத்த வாக்கை காப்பாற்றி இருக்க வேண்டாம், உலகமும் அவரை தூற்றி இருக்காது. ஏன் அப்படின்னா, அசுர புத்தி உள்ளவன் அப்படித்தானே செய்வான் என சாதாரணமாக எடுத்துக்கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த அசுரனுக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நல்ல புத்தி எப்படி வந்தது அப்படின்னா, அவருடைய தாத்தா பிரகலாதன் என்பதால் தான் அவர் இப்படி இருந்திருக்காரு. இரணியன் விஷ்ணுவை துதிக்கல. ஆனால் அவரது பிள்ளை பிரகலாதனோ அவரை நரசிம்மராக தரிசித்த பாக்கியவான். அவரது திருவடியால தீட்சை பெற்றவர். அப்போது பிரகலாதன் கேட்டான், சுவாமி, என்னுடைய தந்தையோடு போகட்டும், இனி என்னுடைய வம்சத்துல வருபவங்க நீ அழிக்க கூடாது அப்படின்னு பிரகலாதன் கேட்டுக்கிட்டாரான். இதற்கு விஷ்ணுவும் சம்மதிச்சிருக்காரு. பிரகலாதனின் மகன் வீரோசனன், அவரது பிள்ளை மகாபலி. அதனால்தான் குள்ளமாய் வந்தவர் விக்ரமனாய் வளர்ந்து 2 அடியில் உலகளந்து 3 அடியில் மகாபலியை தன்னுடைய பாதாள லோகத்துக்கு உயிருடன் அனுப்பினார். வாமன அவதாரம் யாசிக்க வந்த அவதாரம். பகவான் நம்மிடம் சோறு கொடு, கறி கொடு, பால் பாயசம் நைவேத்தியம் போடு என்றெல்லாம் கேட்கல, உன்னையே கொடு அப்படின்னு யாசிக்கிறாரு. ஆம், வாமனனாய் வந்து ஓங்கி உலகளந்த இந்த உத்தமனிடம் நம்மையே யாக பொருளா ஒப்படைப்போம். அவரது திருவடி நிழலில் வாழும் பேரு நமக்கு கிடைக்கட்டும்.
இவைதான் ஓணம் பண்டிகை இவ்வளவு சிறப்பாக கொண்டாடப்படுவதற்கு பின்னிருக்கும் சுவையான காரணங்களோ. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் ஓணம் பண்டிகை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்களை பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.